ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. 1986 வருஷம் ஒரு ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சங்கர மடத்தில் பக்தர்கள் மகா பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு இருந்தா. அப்போ ஒரு ஓரமாக 5 வயசு குழந்தையை தூக்கி வச்சுண்டு ஒரு பக்தர் அழுதுன் இருந்தார். அப்போ மகா பெரியவா கூட அவருக்கு கைங்கரியம் பண்ணுற சந்திரமௌலி ஸ்ரீகண்டன் ரெண்டு பேரும் இருந்தா. பெரியவா ஸ்ரீகண்டனை கூப்பிட்டு, கையில் குழந்தையோடு ஒருத்தர் அழுதுண்டே இருக்கார், ஏன் அழறாருன்னு கேளுன்னார். ஸ்ரீகண்டனும் அவர்கிட்ட போயிட்டு, என்ன ஆச்சு, ஏன் அழறேன்னு பெரியவா கேட்டுட்டு வர சொன்னார்னு சொன்னார். ஐயா, என் குழந்தைக்கு 5 வயசாகுது, உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட காமிச்சேன். குழந்தைக்கு இதயத்தில் துவாரம் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணினாலும் கொஞ்சம் சிரமம்தான்னு சொல்லிட்டார். ஆப்ரேஷனுக்கு தேதியும் குறிச்சாச்சு. பெரியவா ஆசீர்வாதத்தில் என் குழந்தைக்கு குணமாயிடும்னு நம்பி வந்திருக்கேன். அப்படி என் குழந்தை பிழைக்காதுன்னா ஆப்ரேஷனில் இறக்கிறத விட பெரியவாளோட பாதார விந்தங்களை அதை அடையட்டுமேன்னு நினச்சி தான் இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னார். இந்த விஷயத்தை ஸ்ரீகண்டன் பெரியவா கிட்டே போய் அப்படியே சொன்னார். பெரியவா உடனே குழந்தையை கொண்டு வர சொன்னார். பக்கத்தில் இருந்த சந்திரமௌலி கிட்ட ஒரு மாம்பழத்தை கொடுத்து, இதில் ஒரு சிறு துண்டை நறுக்கி குழந்தைக்கு கொடுக்க சொல்லு, சரியாயிடும், ஆப்ரேஷன்லாம் தேவையே இருக்காதுன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணினார். அதுக்கப்புறம் குழந்தைய அதோட அப்பா குறிப்பிட்ட நாளில் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனார். குழந்தையை பரிசோதனை பண்ணி பார்த்தா டாக்டர்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. இதயத்தில் இருந்த துவாரம் இப்போ இல்லையே, அன்னைக்கு இருந்த துவாரம் இன்னைக்கு எப்படி காணாமல் போச்சு? குழந்தையோட அப்பா கிட்டே டாக்டர்கள்லாம் கேட்டா குழந்தையோட அப்பா நடந்ததை விளக்கினார். டாக்டர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அதுக்கப்புறம் பெரியவா கிட்டே வந்து நடந்ததையெல்லாம் சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த குழந்தையோட அப்பா நன்றியோடு திரும்பி போனார். இதுக்கப்புறம் 1994 மகா பெரியவா முக்தி அடைஞ்சிட்டார். சில வருடங்கள் கழித்து 2006 ஒரு வெள்ளிக்கிழமை ஒருத்தர் மகா பெரியவா அதிஷ்டானத்துக்கு வரார். அங்கே பூஜை பண்ணிட்டு இருந்த சந்திரமௌலி கிட்ட ஒரு கல்யாண பத்திரிகையை கொடுத்து மகா பெரியவாளோட அதிஷ்டானத்தில் வச்சு பிரசாதம் கொடுங்கன்னு கேட்குறார். சந்திரமௌலியும் அவருக்கு மாம்பழம், துளசி, கல்கண்டு எல்லாம் கொடுக்குறார். அதை பார்த்த உடனே வந்தவர் அழுதுட்டார். இவர் ஏன் அழறாருன்னு புரியாமல் சந்திரமௌலி அவர்கிட்டயே காரணம் கேட்குறார். சுவாமி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 20 வருஷங்களுக்கு முன்னால் உங்ககிட்ட தான் பெரியவா ஒரு மாம்பழத்தை கொடுத்து இதய நோயால் பாதிக்கப்பட்ட என் மகளுக்கு கொடுக்க சொல்லி என் குழந்தையை குணமாக்கினார். அந்த குழந்தை இன்னைக்கு வளர்ந்துட்டா, அவளுக்கு தான் இப்போ கல்யாணம். இன்றைக்கும் அதே மாதிரி மாம்பழத்தை இன்றைக்கி பிரசாதமாக கொடுத்த உடனே எனக்கு அந்த நாள் ஞாபகம் வந்துடுத்து. இதை மகா பெரியவா தான் உங்கள் மூலமாக ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறாருன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார். மகா பெரியவா தன் பக்தர்களோட வாழ்க்கையில் பல அதிசயங்களை செஞ்சுருக்கார், செஞ்சுட்டும் இருக்கார். அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.